சார், எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துலேயோ 15 வருஷத்துலேயோ நுரையீரல் தொடர்பான ஏதோ ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இப்போயே கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கான சிகிச்சைகள் கண்டிப்பாக இருக்குங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், இது பியூர்லி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்குபேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒரு ஆக்குபேஷன் ரிலேட்டடாக லங் டிசீஸ் வரும். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை எலக்ட்ரிஷியன், இந்த ட்ரில்லரு, பெயிண்டரு, இந்த மாதிரி ஸ்கல்ச்சர்ஸ் நல்லா நிறைய நான் ஊர்லேருந்து டெய்லி வரப்போ பார்ப்பேன். மகாபலிபுரத்துலேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்கல்ச்சர்ஸ் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வந்து அந்த அளவுக்கு பெரிய விழிப்புணர்வே கிடையாது. அவ்வளோ டஸ்ட் இருக்கும், ஆனால் அதுலேயும் உட்காந்து ட்ரில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சில செதுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது இப்போ வந்து அவங்களுக்கு இமிடியேட்டாக தெரியாது அவங்களுக்கு ப்ராப்ளம். இது வந்து கடந்த ஒரு 10-15 வருஷமாக அதிலேயே எக்ஸ்போஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது, அவங்களுடைய நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆகிடும். அப்போ வந்து லங் ஃபைப்ரோசிஸ் ஐஎல்டி அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் வரும். அந்த நோய் வந்தது அப்படின்னா வைத்தியமே வந்து கிடையாது. ஸோ எல்லா வைத்தியமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் ப்ரொக்ரெஸ் ஆகாமல் தடுக்கிறது தான். ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லங் ட்ரான்ஸ்பிளான்ட் தான். அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை தற்காத்துக்கணும். ஸோ ப்ளஸ் தச்சன், இந்த கார்பெண்டர்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க நிமோகோனிஸ் கோல் ஒர்க்கர்ஸில் வேலை பார்க்கும். இந்த மாதிரி ஈவன் நம்மளுடைய போலீஸ் டிராஃபிக் மேன் எடுத்துங்க, அவங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாஸ்க் இல்லாமல் உட்காந்துட்டு பொல்யூஷனில் டிராஃபிக்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்த்தாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். டெய்லி போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த புகையெல்லாம் சுவாசிக்கிறப்ப, ஈவன் தோ தே ஆர் நாட் ஸ்மோக்கிங், ஆனால் இருந்தாலும் வந்து அந்த வண்டியில் வர புகையினால வந்து பண்ணுதான் அவங்களுடைய நுரையீரல் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஆக்குபேஷனும் உள்ள அசார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிங்கன்னா, பை வியரிங் எ குட் ப்ரொடெக்டிவ் மாஸ்க். அந்த மாதிரி பண்ணாலே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நுரையீரல்னால வர நோயை வந்து தற்காத்துக்கலாங்க. ரொம்ப நன்றி சார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் ரகுவரன்.